ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். எனக்கு பிரியமான பிள்ளையே, நான் உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீ அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகள் தான் காரணம்னு. யோசிக்காமல் நீ செய்கிற சில செயல்களும் உன்னோட கடுஞ்சொல்லாலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் உனக்கு வருது. அதனால் அப்பா சொல்கிறேன், யார் மனசையும் நீ கஷ்டப்படுத்தாத. உன்னோட கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. இந்த ஜென்மம் மட்டும்தான் உனக்கு மனித பிறவி. அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் எந்த பிறவி எடுப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் வாழ போகிறது சில காலம்தான். எதுக்காகவும் போட்டி பொறாமை இல்லாமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. இன்றைக்கி உன் அப்பா இப்படி பேசுகிறனேன்னு சொல்லி நீ நினைக்காத. நீ தவறு செஞ்சால் தண்டிக்கிற உரிமை அப்பாவாகவும் குருவாகவும் எனக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே அவங்கவங்களோட கர்ம வினையை அனுபவிச்சு தான் ஆகணும். உனக்கான கர்ம பலனை தான் அப்பா நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். உன்னோட செயல்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நேர்வழியிலேருந்து நீ விலகி எனக்கு பிடிக்காததை செஞ்சுட்டு எப்படி என்னை அழைக்கிறதுக்கும் என் நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் உனக்கு மனசு வருது? மனசில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்க. நீ செஞ்ச சில பாவத்தையும் கெட்ட எண்ணங்களையும் உன்கிட்டேருந்து நிச்சயமாக நான் மாற்றுவேன். உன்னோட துயரத்தை உன்கிட்டேருந்து கூடிய சீக்கிரம் நான் அகற்ற போகிறேன். உன்னை கண்டிக்கவும் புத்தி புகட்டவும் அப்பா நானே உன் வீட்டுக்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கேன். உனக்கு புது வாழ்வை நான் தரப்போகிறேன். தைரியமாக இரு, நீ நிச்சயமாக ஜெயிப்ப. பேச முடியாமல் என்னை தேடி அலைஞ்சு என்கிட்ட ஓடி வருவ. நீ கேட்ட வரத்தை உனக்கு பிடிச்சமானதை அப்பா கொடுத்துட்டேன்னு சொல்லி என்னோட கண்களை பார்த்து அழுதுகிட்டே நீ நன்றி சொல்ல போகிற. உன்னைய கண்டிப்பாக அப்பா கைவிட மாட்டேன். உன்னைய தோல்வி அடையவும் நான் விட மாட்டேன். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரிக்கவும் கண்டிக்கவும் செய்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் நிச்சயமாக உன்னை கரை சேர்த்தே தீருவேன். அதனால் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நிழலாக அப்பா நான் இருக்கேன். எப்பொழுதுமே உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றவும் அப்பா நான் உன் கூடவே தான் இருக்க போகிறேன். உனக்கான நல்ல புத்திமதிகள் சொல்லி உன்னோட வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உனக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.